அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா, அறிந்திராத எமர்ஜென்சியா? மூத்த அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே தெரிந்த நெருக்கடி நிலை, இளைய தலைமுறை அறிய வேண்டிய நெருக்கடி நிலை. வாங்க பார்க்கலாம் மிசா 2.0. இது தமிழ் நியூஸ். என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். இந்த சுற்றுச்சூழலை மூத்த அரசியல்வாதிகள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது. நெருக்கடி நிலையின் உச்சபட்ச கோர தாண்டவத்தை வர்ணிக்க தமிழக எதிர்க்கட்சி தலைவர்கள் பயன்படுத்திய வார்த்தைதான் இது. ஆம், பிரதமர் இந்திரா காந்தி 1971 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதில் விதிமீறல்கள் இருக்கிறது என சுட்டிக்காட்டிய அலகாபாத் நீதிமன்றம் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது என கூறி எம்பி பதவியை ரத்து செய்தது. இதனால் பிரதமர் பதவியில் இருந்து இறங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அம்மையார் இந்திரா காந்திக்கு. இதனால் கடும் கோபமுற்ற இந்திரா காந்தி நாட்டில் நெருக்கடி நிலையை அமல்படுத்த ஏற்பாடுகள் செய்தார். அப்போதைய ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமது அதை அமல்படுத்தினார். ஜூன் 25, 1975 நள்ளிரவில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. மார்ச் 21, 1977 வரை நெருக்கடி நிலை அமுலில் இருந்தது. இதனால் நாடே பெரும் கொந்தளிப்புக்குள்ளானது. எதிர்த்து பேசிய தலைவர்களையெல்லாம் சிறையில் தள்ளினார் அம்மையார் இந்திரா காந்தி. நெருக்கடி நிலையின் போது தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்களோ நெருக்கடி நிலையை கடுமையாக எதிர்த்தார். நெருக்கடி நிலையின் போது ஸ்தாபன காங்கிரசின் பெருந்தலைவர் காமராஜரை கைது செய்யுங்கள் என கருணாநிதிக்கு மத்தியிலிருந்து நெருக்கடி தரப்பட்டது. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்களோ, காமராஜரால் தேச பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எனவே நான் கைது செய்ய மாட்டேன் என கூறிவிட்டார் திட்டவட்டமாக. அது மட்டுமின்றி நெருக்கடி நிலையை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் திமுக கடுமையாக குரல் கொடுத்தது. திமுக மாநாடுகளில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. இதுவும் திமுகவின் மீதும் கலைஞர் கருணாநிதியின் மீதும் இந்திரா காந்திக்கு அளவு கடந்த கோபம் உண்டாக காரணமாகியது. இத்தனைக்கும் 1971 தேர்தலை திமுகவுடன் கூட்டணி சேர்ந்துதான் இந்திரா காங்கிரஸ் சந்தித்தது. நெருக்கடி நிலையின் போது பல வட இந்திய தலைவர்கள் தமிழகத்தை நோக்கி வந்து தஞ்சமடைந்தனர். அப்போதுதான் இந்திரா காந்தி சொன்னார், இந்தியாவில் 2 தீவுகள் உள்ளது, ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று குஜராத் என்று. அந்த அளவுக்கு திமுக மீது இந்திரா காந்திக்கு கோபம். எனவே இந்திரா காந்தி செய்த அடுத்த கட்ட நடவடிக்கைதான் ஆட்சி கலைப்பு. 31/1/1976 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அம்மையார் இந்திரா காந்தியால். தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முரசொலி மாறன், ஆற்காடு வீராசாமி, வைகோ என அனைத்து உயர்மட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் மேயர் சிட்டிபாபு சிறை சித்திரவதை காரணமாக உயிரிழந்தார் என்பது நெருக்கடி நிலையின் கொடுமைகளை இன்றும் நமக்கு நினைவுபடுத்தும். நெருக்கடி நிலை கொடுமைகளுக்கு பயந்த பலர் நான் திமுகவிலிருந்து விலகுகிறேன் என பல்டி அடித்தனர். அவர்கள் அனைவரும் விடுதலையும் செய்யப்பட்டனர், சுகபோகமாக வாழ்ந்தனர். இந்திரா காங்கிரஸில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களை நெருக்கடி நிலை காலத்தில் சிறையில் தள்ளி மகிழ்ந்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி வெகு நாட்கள் நீடிக்கவில்லை என்பதுதான் வரலாறு. நெருக்கடி நிலையை கொண்டு வந்த இந்திரா காந்தியே அதற்காக பின்னர் வருத்தம் தெரிவித்தார். இந்த நெருக்கடி நிலை வரலாறு இப்போது ஏன் சொல்லப்படுகிறது என்றால், இப்போதும் மத்தியில் ஆட்சி செய்பவர்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களை, தங்கள் அரசியல் எதிரிகளை சிறையில் தள்ளும் போக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த போக்குதான் ஒப்பீட்டளவில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என அரசியல் விமர்சகர்கள் பலராலும் சொல்லப்படுகிறது. நெருக்கடி நிலையை வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் விமர்சிக்கும் பாஜக அரசு நெருக்கடி நிலை கைது போல தினமும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. இவர் அரசியல் செய்தால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என கருதும் பாஜக தலைவர்கள் எதிர்கட்சியினரை சிறையில் தள்ளும் போக்கை இன்றைக்கும் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. உதாரணமாக டெல்லி முதல்வர், ஜார்க்கண்ட் முதல்வர் ஆகியோரை சிறையில் அடைத்தனர். அவர்கள் இருவரும் பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகும் பல இன்னல்களுக்கு பிறகும் ஜாமீனில் தற்போது வெளிவந்துள்ளனர். இதே போல தமிழகத்தில் சொல்ல வேண்டுமானால் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைதை சொல்லலாம். மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த இவர் 2 ஆண்டுகளில் 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியுள்ளார். இலவச மின்சாரம் பெற்ற விவசாயிகளின் பெயர் பட்டியல் மற்றும் அவர்களது செல்போன் நம்பர் ஆகியவற்றை பட்டியலாக வெளியிட்டுள்ளார். அதிமுக தனது 10 ஆண்டுகால ஆட்சியில் மொத்தம் 2 லட்சம் விவசாயிகளுக்குத்தான் இலவச மின்சாரம் வழங்கியது. ஆனால் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்ற 2 வருடத்தில் 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தார்.
அவர் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்தால் அங்கு எதிர்க்கட்சிகளுக்கு தோல்விதான் என்பதை உறுதி செய்தார் தனது மக்கள் தொண்டின் மூலம். மக்கள் பணியே மகேசன் பணி என்பார் அறிஞர் அண்ணா. அதே வழியில் மக்கள் பணியாற்றினார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இதனால் அதிர்ந்து போன ஒரு நபரின் தூண்டுதலால் தான் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் என்பது தமிழக அரசியலில் கடைக்குட்டி தொண்டனுக்கும் புரியும். இவரை இப்படியே விட்டால் நான் மட்டுமல்ல நம்ம கூட்டம் யாருமே ஜெயிக்க முடியாது. இதற்கு ஒரே வழிதான் என்ற நிலைப்பாட்டை எடுத்த அந்த நபர் டெல்லியில் உள்ள தனது செல்வாக்கை பயன்படுத்தினார். அதன் விளைவுதான் 2023 ஜூன் 14 அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இன்று வரை அவர் சென்னை புழல் சிறையில்தான் இருக்கிறார். செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை 10 முந்தையது. வேண்டுமென்றே அமலாக்கத்துறை மூக்கை நுழைத்தது. அமைச்சர் என்றும் பாராமல் வீட்டிற்குள் புகுந்து சுமார் 18 விசாரணை என சித்திரவதை செய்ததுதான் கொடுமையின் உச்சம். நெஞ்சு வழி என துடித்தும் கண்டுகொள்ளாத அமலாக்கத்துறை எப்படியும் டெல்லி கொண்டு செல்ல முயற்சி மேற்கொண்டது. ஆனால் நெஞ்சு வழி அதிகமாகி வேறு வழி இல்லாமல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் செந்தில் பாலாஜி. அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் 4 இடங்களில் அடைப்பு இருப்பதை கண்டுபிடித்தனர். அடுத்த ஒரு வாரத்தில் பைபாஸ் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. சிகிச்சை முடிந்த 2 5 நாட்கள் அமலாக்கத்துறை கஸ்டடி. இப்படியாக 2023 ஜூன் 14 கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி சுமார் 465 நாட்களுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சட்டத்தின் படிக்கட்டுகளில் ஏறி இறங்குகிறார். செஷன்ஸ் கோர்ட் முதல் உச்ச நீதிமன்றம் வரை அனைத்து நீதிமன்றங்களையும் நாடிவிட்டார். ஆனால் இன்று வரை அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்கவில்லை. அவர் கைது செய்யப்பட்டது முதல் இன்று வரை இந்த வழக்கின் போக்கையும் தொடர்ந்து நடைபெற்று வரும் நடவடிக்கைகளையும் உற்று நோக்கும் அரசியல் பார்வையாளர்கள் கூட எமர்ஜென்சிக்கும் இப்போது நடக்கும் கைதுகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். கொள்கை மற்றும் சித்தாந்த முரண்பாடுகளை விட தனிநபர் வெறுப்பின் மீதுதான் இப்போது கைது நடவடிக்கைகள் அதிகமாக எடுக்கப்படுகிறது என்கிறார்கள். எமர்ஜென்சியில் சிறைப்பட்டிருந்தவர்கள் எப்படி வெற்றியாளர்களாக வெளிவந்தார்களோ அதேபோல் செந்தில் பாலாஜியும் வெற்றியாளராக வெளிவருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நாளும் வெகு தொலைவில் இல்லை. வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை, நேர்மையான அலசல், சார்ந்திராத உறுதி, தெளிவான நடை, அரசியல் அடையாளம், வார இதழ். இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.